ஏர் இந்தியா விமானத்தில் 24 விமான டிக்கெட்டுகள் இலவசமாக. ஒரு எம்பிக்கு பிஎஸ்என்எல் ஃபோனில் 5000 யூனிட் இலவசமாக, 2 பிஏக்கு சம்பளம் இலவசமாக. இது மட்டும்தான் திமுக எம்பியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிடைக்கும், அல்லது இப்பொழுது திமுகவினுடைய எம்பியாக இருப்பவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை தவிர ஆண்டவனே ஆமாம் என்று சொன்னது போல் இருக்கிறது. இதை தவிர வேற எதுவுமே திமுகவினுடைய எம்பிக்கு கிடைக்காது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் திமுக எம்பி வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு 24 விமான டிக்கெட் தவிர வேறு எதுவும் கிடைக்காது என்று கோவத்தூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை மத்திய அரசிடமிருந்து எதுவும் பெற முடியாது என மறைமுகமாக கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட பாஜக சார்பில் தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது, திமுகவிலே எம்பியாக இருப்பவர்கள் 2024 வர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அவங்களுக்கு கிடைக்கப் போவது என்னவென்று இப்போதே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். ஏர் இந்தியா விமானத்திலே 24 விமான டிக்கெட்டுகள் இலவசமாக. ஒரு எம்பிக்கு பிஎஸ்என்எல் ஃபோனில் 5000 யூனிட் இலவசமாக, 2 பிஏக்கு சம்பளம் இலவசமாக. இது மட்டும்தான் திமுக எம்பியாக வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கிடைக்கும், அல்லது இப்பொழுது திமுகவினுடைய எம்பியாக இருப்பவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இதை தவிர ஆண்டவனே ஆமாம் என்று சொன்னது போல் இருக்கிறது. இதை தவிர வேற எதுவுமே திமுகவினுடைய எம்பிக்கு கிடைக்காது. ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியாக வருபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், 25 எம்பிக்கள் என்பது நம்முடைய குறைந்தபட்ச ஒரு இலக்கு. 25 எம்பிக்கள் நாம் கொடுக்கும் பொழுது நரேந்திர மோடி ஐயா அவருடைய கேபினட்டில் 5 அமைச்சர்கள் அமரப்போவது உறுதி. எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அது என்னுடைய பொறுப்பு, கேசவநாயகி ஐயா அவருடைய பொறுப்பு. 25 எம்பிக்களை கொடுக்கும் பொழுது டெல்லி சென்று சண்டை போட்டு 5 கேபினட் மினிஸ்டரை தமிழகத்துக்கு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. அந்த 5 கேபினட் மந்திரிகள் வரும்பொழுது என்ன கிடைக்கும் என்றால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எம்பிக்களுடைய தொகுதிகளை குறைந்தபட்சம் 50,000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டம், குறைந்தபட்சம் நம்முடைய இளைஞர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்கான ஆரோக்கியமான திட்டங்கள். எப்படி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மாநகரமும் கூட கழுதை தேர்ந்து கட்டரம் என்பது போல தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எம்பிக்கள் யாருமே போய் எதுவுமே பேச முடியாது, பேசினால் வேலை நடக்காது. அதற்காக ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள் வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இது ரொம்ப முக்கியம்.